பத்திரிகை சகோதரர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, காங்கிரஸ் மற்றும் அவருடைய கூட்டணி கட்சிகள் இந்தி கூட்டணி அவர்கள் நேரடியாக இந்த தேசத்தினுடைய வளங்கள், இந்த தேசத்தினுடைய வளங்கள் என்று சொன்னால் நாமெல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சி சேர்த்து வச்சுருக்கிற சொத்து தங்கம் எல்லாத்தையும் நாங்கள் வந்து பரவலாக்குவோம், தேசத்தின் சொத்துக்களை அனைவருக்கும் பகிர்ந்தளிப்போம் என்கிற ஒரு விஷமமான ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் அவருடைய மேனிஃபெஸ்டோவில். அது மட்டுமல்லாமல் அவருடைய நோக்கம் இப்பொழுது அண்ணல் அம்பேத்கர் வழிகாட்டுதலின்படி, அவர்களது அருமையான கொள்கையின்படி வழங்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ரிசர்வேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, அதாவது எஸ்சி எஸ்டிக்கான ரிசர்வேஷன், ஓபிசிக்கான ரிசர்வேஷன், அதில் எல்லாத்தையும் கை வச்சு அதை வந்து இஸ்லாமியர்களுக்கு பறித்து, அதாவது ஓபிசிக்கும் எஸ்சி எஸ்டிக்கும் கிடைக்கிற அந்த இடஒதுக்கீட்டை இஸ்லாமிய மக்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற, பறித்து கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தில் காங்கிரஸ் செயல்படுகிறது அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரிகிறது. அவருடைய தேர்தல் வாக்குறுதிகளும் இதை தெளிவாக காட்டுகிறது. ரிசர்வேஷனையும் பிடுங்கணும், நம் மக்கள் வைத்திருக்கிற சொத்துக்களையும் பிடுங்க வேண்டும் என்கிற ஒரு தவறான மோசமான நோக்கத்தில் இந்தி கூட்டணி செயல்படுவதாக, காங்கிரஸ் குறிப்பாக செயல்படுவதாக தெரிகிறது. இவர்களுடைய வரலாறே அப்படிதான். நீங்கள் வந்து ஓபிசி இடஒதுக்கீடு காக்கா கலைல்கர் கமிட்டி போடப்பட்ட போது அந்த காக்கா கலைல்கர் கமிட்டியோடைய ரிப்போர்ட்டை தூக்கி குப்பத்தொட்டில் போட்டது காங்கிரஸ். அதன் பிறகு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவு இருந்த அரசாங்கங்கள் தான், விபி சிங்காக இருக்கட்டும் இல்லை முராய் தேசாய் அவர்களாக இருக்கட்டும், அவங்க தான் அந்த ஓபிசிக்கான இடஒதுக்கீட்டை கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்தார். ஆகையால் இப்போது இவர்கள் பேசுகிற இந்த சொத்துக்களை பரவலாக்குவது, அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது கிடைத்து கொண்டிருக்கிற இடஒதுக்கீட்டை இஸ்லாமியர்களுக்கு பறித்து கொடுப்பது, அதாவது நம்முடைய பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் கிடைக்கக்கூடிய அதை வந்து பறித்து கொடுப்பது அப்படிங்கிறது மிகவும் ஆபத்தான ஒரு அரசியலாக இருக்கிறது. ஒரு வாக்கு வங்கி அரசியலுக்காக, ஒரு ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்க்காக அண்ணல் அம்பேத்கர் காட்டிய ஒரு இடஒதுக்கீடு என்கிற தத்துவத்தையே சிதைக்கிற வகையிலும், அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு சாதாரண குடும்பங்களிலும் இருக்கிற சொத்துக்களை கணக்கிட்டு, அங்கே இருக்கிற தங்கம் முதற்கொண்டு மற்ற சொத்துக்களை எல்லாம் கணக்கிட்டு அதை நாங்கள் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்கப் போகிறோம் அப்படிங்கிற விதத்திலும் இவர்கள் சொல்லுகிறது தத்துவம் என்பது, இவங்க சொல்கிற அந்த ஐடியாலஜி அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயமாக இருக்கிறது. மக்கள் இதனால் மிகவும் அச்சப்பட வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. ஏன்னா இது ஏற்கனவே இவங்க பண்ணியிருக்காங்க. ஒரு கலவரம் நடக்குது அப்படின்னு சொன்னால், மாற்றி சொல்லிட்டுனா, இந்துக்கள் மேலே மட்டும்தான் போட முடியும், கிறிஸ்தவர்கள் மேலேயும் இஸ்லாமியர்கள் மேலேயும் போடவே முடியாது, எஃப்ஐஆரே போட முடியாது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அந்த மாதிரி ஒரு சட்டத்தை, கம்யூனல் வயலன்ஸ் பில் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தவங்க தான் 2013 இந்த காங்கிரஸ். அப்படிப்பட்ட காங்கிரஸ், அதாவது ஒரு கலவரம் நடக்குதுன்னா குற்றவாளிகளாக யார் இருப்பாங்களாம், இந்துக்கள் தான் குற்றவாளிகளாக இருப்பாங்களாம், கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் பாதிக்கப்பட்டவர்களாக தான் இருப்பாங்க, அதுதான் அந்த சட்டம் கொடுக்குற வரையறை. 2013 காங்கிரஸ் கொண்டு வந்த சட்டம், இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை கொண்டு வந்தவர்கள். 2006 மன்மோகன் சிங் அவர்கள் பேசும்போது ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, இந்த தேசத்தினுடைய சொத்துக்களுக்கு முன்னுரிமைதாரர்களாக இருப்பவர்கள் இஸ்லாமியர்கள், ஸோ குறிப்பாக மைனாரிட்டிஸ் அதில் வந்து குறிப்பாக இஸ்லாமியர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மன்மோகன் சிங் சொல்கிறார். 2006 சொன்னதை இப்போ பேசுகிறீங்களே அப்படின்னு கூட சிலர் கேட்குறாங்க. 2006 இல்லை, நீண்ட காலமாகவே அவருடைய சித்தாந்தம் இதுவாக இருக்கிறது, இப்பொழுது வரை அவருடைய சித்தாந்தம் இதுவாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் 2006 அந்த ஸ்டேட்மெண்ட்டை நாங்கள் கொண்டு வரோமே ஒழிய, 2006 பேசுனது இப்போ சொல்ல, 2006 இப்படி பேசியிருக்காங்க, இப்பயும் மேனிஃபெஸ்டோவில் இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருப்பதுனால இது வந்து தேசத்தினுடைய மக்களை பிளவுபடுத்துகிற ஒரு மோசமான ஒரு அரசியலை, ஒரு இஸ்லாமியர்களையோ இல்லது கிறிஸ்தவர்களையோ இஸ்லாமிய மக்களை ஒரு தாஜா அரசியல் செய்து அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணி இப்படி ஒரு மோசமான ஒரு மக்களை பிரித்தாளுகிற ஒரு மதவாத அரசியலை காங்கிரஸ் முன்னெடுக்கிறது என்பது நாங்கள் சொல்லுகிற ஒரு மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு. ஏற்கனவே ஆந்திராவில் இவர்கள் ஆட்சியில் இருக்கும்பொழுது எஸ்சி எஸ்டி மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிற அந்த ரிசர்வேஷனை பிடுங்கி
இஸ்லாமியர்களுக்கு கொடுக்க பார்த்தது தான் காங்கிரஸ். அது வந்து உச்சநீதிமன்றத்துடைய தலையீட்டால் அண்ணல் அம்பேத்கர் அவருடைய ரிசர்வேஷன் தத்துவம் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தலையிட்டதுனால அந்த விஷயம் வந்து தடைபட்டு போச்சு. கர்நாடகாவில் இதை பண்ணாங்க, எஸ்சிஎஸ்டிக்கு கொடுக்க வேண்டிய ரிசர்வேஷனை குறைத்து விட்டு இஸ்லாமியர்களுக்கு கொடுத்தாங்க. அதற்கு பிறகு நாங்கள் தான் அதை வந்து சரி செய்தோம், பாரதிய ஜனதா கட்சி தான் கர்நாடகாவில் அதை வந்து சரி செய்தது. ஆகையால் இந்த 50% ஸ்லாப் அப்படிங்கிறதைய இவங்க மாற்றிட்டு இதை வந்து அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ்க்காக இஸ்லாமியர்களை தாஜா செய்யணும், அந்த ஓட் பேங்கை வாங்கணுன்றதுக்காக நம்முடைய அருமையான இந்த இடஒதுக்கீடுங்கிற தத்துவத்தையும் அது மட்டும் இல்லாமல் உழைத்து நாம் சேர்த்து வைத்திருக்கிற சொத்துக்களையும் பரவலாக்குகிறோம் அப்படிங்கிற ஒரு பேரில் மக்களிடமிருந்து சொத்துக்களை புடுங்குகிற ஒரு விஷயத்தையும் இவர்கள் தங்களுடைய வாக்குறுதிகளாக கொடுத்திருப்பது என்பது மிகவும் ஆபத்தானது. அதை வந்து நரேந்திர மோடி அவர்கள் வெளிக்காட்டிருக்கிறார். நான் சொல்கிறோம், ரிசர்வேஷனில் வந்து இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் முன்னுரிமை அளிப்போம், ஒரு பேங்க்குக்கு போய் லோன் கேட்டால் கூட இஸ்லாமியர்களுக்கு அதில் முன்னுரிமை அளிக்கப்படணும்னு சொல்லி வாக்குறுதி இருக்குது. இப்போ வந்து வேறு ஏதோ ஒரு கட்சி இந்துக்களுக்கு மட்டும்தான் முன்னுரிமைன்னு சொன்னால் அதை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? அப்போ நீங்கள் எந்த பாஷையில் அதுக்கு அதை அட்டன் பண்ணுவீங்க? ஆனால் இஸ்லாமியர்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது இஸ்லாமியர்களுக்கு செய்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நரேந்திர மோடி செஞ்சது மாதிரி இஸ்லாமியர்களுக்கு யாருமே செய்யலை. 2,33,00,000 பேருக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்காரு. ஐஏஎஸ் ஐபிஎஸ் வந்து இன்றைக்கு அதிகமாக ஸ்காலர்ஷிப் போகிறவங்க இந்துக்களை விட இஸ்லாமியர்கள் கொடுத்துருக்குறாரு. ஒரு கையில் குரான் வச்சுக்கோங்க, இன்னொரு கையில் லேப்டாப் வச்சுக்கோங்க, படிங்க, படித்து வந்து மேலே வாங்கன்னு சொல்லி படிக்கிற பசங்களுக்கு அவ்வளோ ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாரு. இன்றைக்கு ஹஜ் பயணம் வந்து கடந்த 10 ஆண்டுகளில் அதிக எண்ணிக்கையிலான இஸ்லாமிய சகோதரர்கள் ஹஜ் பயணம் போயிருக்காங்க. ஹஜ் பயணத்திற்கான வாய்ப்பு பரவலாக்கப்பட்டிருக்கிறது. அதாவது முன்னெல்லாம் பணக்காரங்க தான் போக முடியும், இப்போ ஏழைங்கள்லாம் போகிறாங்க. யார் காரணம்? மோடிக்காரர்கள். முன்னாடி ஆண்கள் மட்டும்தான் போக முடியும், பெண்கள் போக முடியாது. இன்றைக்கு பெண்கள் போகிறாங்க. பெண்கள் போகணுன்னா கூட ஒரு ஆண் துணை இருக்கணும். இப்போ அது இல்லாமல் பெண்கள் தனியாக கூட போக முடியுன்ற ஒரு சூழ்நிலையை நரேந்திர மோடி அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். அது வந்து எல்லோருக்குமான வளர்ச்சி, எல்லோருக்கும் ஒரு அரசு செய்வதற்கான அடையாளம். ஆனால் வாக்குறுதியிலே நான் வந்து எல்லார்டிருந்தையும் பிடிங்கி நான் சொத்தை கொடுப்பேன்னு சொல்கிறதும், எல்லார்டிருந்தும் பிடிங்கி நான் ரிசர்வேஷனை வந்து கொடுப்பேன்னு சொல்கிறதும் அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ், தாஜா அரசியல். இதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம். சந்தேஷ் காலியை பத்தி அவனும் பேச மாட்டாங்களே. பத்தி பேசினவங்க சந்தேஷ் காலியை பத்தி பேசினாங்களா? நாங்க மணிப்பூரையும் பேசுறோம், சந்தேஷ் காலியும் பேசுறோம். ஆனால் இங்கே மணிப்பூருக்கு கதறினவங்க, பதறினவங்க, வாயிலையும் வயிற்றுல அடிச்சுன்னு அழுதவங்க சந்தேஷ் காலியை பத்தி பேசவே இல்லையா சார்? சந்தேஷ் காலையில் நடந்தது நேரடியான ஒரு மனித உரிமை மீறல். அங்கே வந்து எஸ்சிஎஸ்டி மக்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டாங்க, பெண்கள் வந்து நேரடியாக மானபங்கப்படுத்தப்பட்டாங்க. நீங்கள் வந்து மணிப்பூரில் இருக்கிறதுக்கு உங்களுக்கு 1000 டிஸ்பியூட்டட் க்வெஸ்சன் ஆஃப் ஃபேக்ட்ஸ் இருக்குது. நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, அவர் ஒன்று சொல்கிறார், இவர் ஒன்று சொல்கிறார். ஆனால் சந்தேஷ் காலையில் என்ன நடந்ததுன்றதில் யாருக்குமே டிஸ்பியூட்டே கிடையாது. அங்கே என்ன நடந்தது அந்த மக்களே வந்து சொல்கிறாங்க. சந்தேஷ் காலையை பற்றி யார் பேசினா? அப்போ ஒரு தடபட்சமாக நான் பேசுவேன், நான் இங்கே ஒன்று பேசுவேன், அங்கே ஒன்று பேசுவேன்னா அது எப்படி எடுத்துக்க முடியும்? மணிப்பூரில் கலவரம் கட்டுப்படுத்தப்பட்டதா இல்லையா? ஆமாம், கட்டுப்படுத்தப்பட்டது. இராணுவம் அங்கே அனுப்பப்பட்டதா? அங்கே வந்து கலவரம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறதா? ஆமாம், கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு அரசாங்கம் வேற என்ன செய்ய முடியும்? அரசாங்கம் அந்த விஷயத்தை அணுகியிருக்கிறது, அவ்வளோதான் அதில் விஷயம். ஆனால் சந்தேஷ் காலையில் அங்கிருந்த மம்தா அந்த விஷயத்துக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்காக அங்கே நிற்கிறது யார்? குற்றவாளிகள் யார்? மம்தா கட்சிக்காரங்க தானே, மம்தாவுடைய சகோதரர்கள் தானே அங்கே குற்றவாளிகள். அங்கே என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? அது ஏன் எந்த ஊடகங்களும் பேசலை? எந்த சமூக ஆர்வலர்கள் பொதுவாக தன்னை காட்டி கொண்டிருக்கிற இந்த போராளிகளாக சித்தரிக்கப்படுவர்கள் ஏன் அதை பற்றி பேசலை? அப்போ ஒருதலை பட்சமாக பேசுறது எதுக்கு? எது மதவாதம்? ஒருத்தன் செத்தா கூட நீங்கள் கண்டுக்க மாட்டீங்க, சாவரம் இந்து வந்தால் கண்டுக்க மாட்டீங்க. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF தமிழ் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.